தொடர்ந்து நம்மோர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் வேகமாக தை கட்டுவதில் கின்ன சாதனை புரிந்தார். ஏற்காடு நல்லூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் ஜெயராமன் என்பவர் 11.55 வினாடிகளில் தை கட்டி கின்ன சாதனை புரிந்தார். இதற்கு முன்னர் நாக்பூரைச் சேர்ந்த தீபக் சர்மா என்பவர் 12.89 நொடிகளில் டை கட்டியதே கின்ன சாதனையாக இருந்த நிலையில் ஆசிரியர் ஜெயராமன் தீபக் சர்மாவின் சாதனையை முறியடித்தார். Congratulations once again, Mr. Satyajar, for this wonderful attempt and for having broken the record. Thank you so much. திருச்சி அருகே சாலை விபத்தில் சிக்கிய பள்ளி தலைமை ஆசிரியரை ஆட்சியர் மீட்டு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. திருவள்ளரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரான விஜயலட்சுமி ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சம்பாதிக்கவும் தான். இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நல்லூர் அடுத்த ஒத்தக்கடை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது விபத்து ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக சென்ற ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமை ஆசிரியரை தனது காரில் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். புதுக்கோட்டை அருகே வடிவேலு படுபானையில் இருசக்கர வாகனத்தை ஒட்டி பார்ப்பதாக கூறி திருடிச் சென்ற இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இலப்பூர் கோட்டை தெருவைச் சேர்ந்த பரணி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை விற்பனை செய்ய முயன்றபோது காரைக்குடியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் வினோத்குமார் ஆகியோர் பரணியை அணுகியுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தை ஒட்டி பார்ப்பதாக கூறி வாங்கிய இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து பரணி அளித்த புகாரின் பேரில் ரஞ்சித் மற்றும் வினோத்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஈரோட்டில் நடமாடும் தகன வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கருங்கல்பாளையம் காவிரிக்கரையில் உள்ள ஆத்மா மின் மயானத்தில் இந்த நடமாடும் தகன வாகனம் இயங்க உள்ளது. இதன் மூலம் உயிரிழந்தவர்களின் உடலை 1 மணி நேரத்தில் தகனம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சேவை கட்டணம் 7,500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது வந்து மெயினா வந்து கிராமத்தில் இருக்கிற எரிமயானத்துல அங்க கொண்டு போய் வச்சு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இது பயன்படுத்துறோம்.